ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து போட்மாஸ் ரூல். ஓகே, நீங்க இந்த சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனல்ல மேக்ஸ் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் தான் ஒவ்வொன்றா நான் போட்டுட்டு வரேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலர் கான்செப்ட்ல வேணும்னாலும் கீ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, ஐ வில் அப்லோட் இட். இப்போ நிறைய பேருக்கு இந்த போட்மாஸ் ரூல் அப்படின்னா என்ன ஆன்சர்னா, வி ஹாவ் டு ஃபாலோ திஸ் ரூல். ஒரு ஈக்குவேஷனை இந்த மெத்தட் இந்த ஆர்டர்ல தான் நம்ம சால்வ் பண்ணணும்ன்றது தான் போட்மாஸ் ரூல். ஓகேவா, ஃபர்ஸ்ட் போட்மாஸ் ரூலுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ போட்மாஸ் ரூல்ல பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிராக்கெட் and o stands for off and d for division, m for multiplication and a for addition and s for subtraction. அப்படினா என்ன, ஒரு ஈக்குவேஷன்ல நீங்க இந்த ஆர்டரை பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணனும். இப்போ இந்த ஆர்டர்லயே பிராக்கெட்லயே நிறைய விதமான பிராக்கெட்ஸ் இருக்கு. அதாவது ஸ்மால் பிராக்கெட்னா இப்படி, பிக் பிராக்கெட் ஆர் ஸ்கொயர் பிராக்கெட்னா இந்த மாதிரி வரும். இது கர்லி பிராக்கெட். ஓகேனா, அப்புறம் பின்குலம் பி, அதாவது இப்படி போட்டா இது பின்குலம் பிராக்கெட் ஆர் பார் பிராக்கெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இதுலயும் நிறைய பிராக்கெட்ஸ். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ண அப்புறமா தான் ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிராக்கெட் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதை தான் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆஃப், ஆஃப்னு சில இடத்துல இருக்கும். ஆஃப்னா என்னன்னா நத்திங் பட் யூ ஹாவ் டு சப்ஸ்டியூட் தேர் மல்டிபிளிகேஷன் சைன். அந்த இடத்துல மல்டிபிளிகேஷன் சைனை நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். ஓகேவா, and then division and then multiplication, last வந்து addition and subtraction. so இத பேஸ் பண்ணி நம்ம எப்படி இத சால்வ் பண்ணலாம்ன்றத பாப்போம். first example is this. okayவா, first உங்களுக்கு போர்ட் மாஸ் எடுத்த உடனே இதுல என்னென்ன ஆபரேஷன் இருக்கு, ஆஃப் ஒன்னு இருக்கு, மல்டிபிளிகேஷன் ஒன்னு இருக்கு, பிராக்கெட் ஒன்னு இருக்கு, and then addition ஒன்னு இருக்கு. okayவா, இப்போ இதை எடுத்த உடனே நமக்கு first என்ன, பிராக்கெட். அப்ப பிராக்கெட் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் சால்வ் பண்ணிடுங்க. அப்பனா ஃபர்ஸ்ட் இதுதான் பிராக்கெட், கரெக்டா இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அப்ப மீதி இருக்கிறத ஜஸ்ட் ரைட் ஆஸ் இட் இஸ். அதை மீதியை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இங்க என்ன இருக்கு, 5 × 5 + 2 இருக்கு. அப்ப அந்த பிராக்கெட்டை நான் சால்வ் பண்ணனா 5 + 2 = 7 எனக்கு வந்துடும். ஓகேவா, இப்ப நெக்ஸ்ட் பிராக்கெட்டை முடிச்சிட்டோம், இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, இதுல ஆஃப் இருக்கு. அப்ப இங்கேயும் ஆஃப் இருக்கா, இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 2 ஆஃப்னா நான் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண சொன்னேன், இன்டூ 3, இங்க ஆல்ரெடி இன்டூ 7 இருக்கு. சோ 2 × 3 = 6 × 7 which is nothing but 42 is your answer. ஓகேவா, சோ பிராக்கெட்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ரிமூவ் பண்ணது, அதை சால்வ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஹாஃப், இங்க டிவிஷன் ஏ இல்ல, சோ அதை நம்ம விட்டுட்டோம். மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு, அதனால அதை போட்டோம். But take this example. ஓகேவா, இதுல பிராக்கெட் எத்தனை இருக்கு, ஆல் டைப்ஸ் ஆஃப் பிராக்கெட்ஸ் ஆர் தேர். ஓகே, ஸ்மால் பிராக்கெட் இருக்கு, ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, கர்லி பிராக்கெட் இருக்கு, அண்ட் தென் தட் பார் பிராக்கெட் இஸ் ஆல்சோ தேர். சோ ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு சப்ஸ்டிட்யூட் 1 by 1 தோஸ் பிராக்கெட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் குள்ள எந்த பிராக்கெட் ஃபர்ஸ்ட் வருது, இதுலயும் பார் பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ மத்தது எல்லாத்தையும் அப்படியே நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா, பார் பிராக்கெட்டை மட்டும் நான் சால்வ் பண்றேன், மத்த எல்லாத்தையும் இங்க பாருங்க. இப்ப பார் பிராக்கெட்னா இந்த 5 ம் 3 ம் தான் நீங்க சால்வ் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு நடுவுல என்ன இருக்கு, நெகட்டிவ் சைன் இருக்கு. சோ 5 − 3 = 2. அப்புறம் இந்த பிராக்கெட்க்கு பதிலா இது க்ளோசிங், இது ஒரு க்ளோசிங், இந்த பெரிய பிராக்கெட் பதிலா இது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும், இதுல எந்த பிராக்கெட்டை சால்வ் பண்றது. ஆப்வியஸா நம்ம இதுதான் பண்ண முடியும், ஏன்னா இந்த பிராக்கெட்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு பிராக்கெட். சோ இருக்கிறதுலே உள்ள எது இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கோங்க. அப்ப உள்ள என்ன இருக்கு, இந்த பிராக்கெட் இருக்கு ஃபர்ஸ்ட். அப்ப திருப்பி மத்தது எல்லாத்தையும் அகைன் ஐ ஆம் ரைட்டிங் ஆஸ் இட் இஸ். ஓகேவா, 10 - இப்ப 7 - 2 என்ன, 5. இப்ப மீதி இருக்கிற பிராக்கெட்டை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, ஏன்னா இந்த பிராக்கெட் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டோம், அதனால நான் அதுல பிராக்கெட் போடல. இப்ப நெக்ஸ்ட் இங்க கர்லி பிராக்கெட், அப்ப 25 - பிராக்கெட்குள்ள 20 - இந்த கர்லி பிராக்கெட் 10 - 5 என்ன, 5 தான். சோ இது இப்ப இந்த பிராக்கெட் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இப்ப லாஸ்டா ஆகை 25 - 20 - 5 என்ன, 15. சோ திஸ் யுவர் ஆன்சர் வில் பி லாஸ்டா 25 - 15 = 10. ஓகேவா, சோ இதுதான் போட்மாஸ் அப்ளை பண்ணி நம்ம எப்படி ஆன்சரை நம்ம எடுத்துட்டு வரலாம். இந்த மெத்தட்ல தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும்.
வேற ஏதாவது ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணா அது தப்பு ஓகேவா. இதே மாதிரி இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஷியர் ஐ வில் அப்லோட் இட். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.